ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் சங்கமம். இன்னைக்கு வந்து டிசம்பர் 23ங்க, மார்னிங் 8:30 ஆகுது. இது வந்து ஒரு சடனான ஒரு யோசனை தான், சரி ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து சிவியர் ஸ்டார்ம், ரொம்ப பேட் வெதர் இங்கே நெப்ராஸ்காவில். ஸோ நிறைய பேர் ஸ்னோ கேட்டுட்டு இருந்ததுனால இன்னைக்கு ஸ்னோ வந்துச்சுன்னா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் தாங்க, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எங்கே போகிறோன்னா, வைஷக்குட்டி பர்த்டே வருது. ஸோ அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் ஒரு பார்ட்டாக இன்னைக்கு கொஞ்சம் செலஃபன் டேப்பு, இந்த பேசிக் ஐட்டம்ஸு, கிஃப்ட் கார்டு, பசங்க வர பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க கிஃப்ட் கார்டு, இதெல்லாம் வாங்குறதுக்காக நானும் விஷால் குட்டியும் போயிட்டுருக்கோம். அவன் வந்து அவங்க தங்கச்சிக்கு ஏதோ சர்ப்ரைஸாக வாங்கணுமா, அதனால் அவனையும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நார்மலாக கூட்டிகிட்டு போகிறது கிடையாது அவனை. ஸோ பயங்கர குளிருங்க, செம்ம காற்று இன்றைக்கி வெதரு. அதான் சரி உங்களுக்கு வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்னோ வந்ததுக்கப்புறம் கவர் பண்ணுறேன். ஹலோங்க, இப்போ வந்து நானும் விஷாலும் வால்மார்ட் போயிட்டு வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ தான் ஸ்னோ வால்மார்ட் போயிருக்கையில பார்த்தீங்கன்னா, காரோட டிக்கியெல்லாம் திறந்து நிற்கவே மாட்டேன்ருச்சுங்க. அதுவே வந்து மூடிக்கிற அளவுக்கு பயங்கர காற்று, செம்ம குளிர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆஃப்டர்நூன் 1:00 ஆகிடுச்சு. ஸோ ஸ்னோ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்னோ இல்லை, இருந்தாலும் ஸ்னோ எப்படி பெய்யுது அப்படின்னு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள் ஸ்னோ எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு கரெக்டாக தெரியலே, வெளியில் போயிடலாமா? பாருங்கள் ஸ்னோ பெய்யறதுனால கிளியராக தெரியலங்க. நல்லா மழை மாதிரி பெய்யும், தெரியும் பாருங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, மழை தூர்ற மாதிரியே தூரும். இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது ஸ்னோ, இப்படி தாங்க பெய்யும் ஸ்னோ. மழை மாதிரியே ஒயிட் கலரில் பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான், இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. நான் விஷால் ரூம்லேருந்து வெளியில் காட்டுறேன். எத்தனை ஸ்னோ பார்த்தாலும் என் பசங்களுக்கு வந்து அந்த ஸ்னோ பார்க்குறதுல ஒரு ஆசை தான். அதான் விஷால் வந்து அவன் விண்டோ பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான் காலையிலேருந்து. பாப்பா வந்து இந்த உட்காந்துட்ருக்கா. அவங்க அண்ணனுக்கு வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து வைஷு வந்து அவ பர்த்டேக்கு அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் பண்ணது அந்த லெகோஸு. பாருங்கள் விஷால் பண்ணி முடிச்சிட்டாரு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏர்போர்ட் செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட் இது வாங்கினாங்க. இதுதான் இப்போ அதுக்கு அவன் வாங்கியிருக்கான். இப்போ பாருங்கள் ஸ்னோ எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சிவியராக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்க ஸ்னோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் ஆக்சுவலாக பெய்யும். இது அக்யூமுலேட் ஆனவுடனே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அக்யூமுலேட் ஆயிருக்குங்கிறத. ஈவினிங் அப்படியே இந்த வ்ளாக்ல கவர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நான்லாம் இன்னைக்கு லீவுங்க. இந்த கிறிஸ்மஸ் வீக்குங்கிறதுனால நான்லாம் லீவ். இன்னைக்கு ஸ்னோ வந்து பார்க்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் லீவுனால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதே ஒர்க்கிங் டே ஆஃபீஸில் இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும், எப்படி ஈவினிங் வரப்போகிறோம், ரோடெல்லாம் ஸ்லிப்பரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்து ஓகே, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், ப்ளஸ் வந்து லீவும் வேறையாக ஜாலியாக இருக்குது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷன்லாம் ரொம்ப கிளியராக இருக்காது ஆக்சுவலாக. இப்போ இந்த டயத்தில் வந்து நிறையா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஏன்னா ரோடு வழக்கம் இல்லையா, ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். நான் ஈவினிங் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் வீக்குக்கு முன்னாடி வந்த ஸ்னோவை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அன்னைக்கே நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அன்றைக்கி ஸ்னோ வரல. ஆனால் பயங்கர காற்றடிச்சிச்சு, ஸ்னோலாம் பறந்துச்சு. ஆனால் இன்னைக்கு டிசம்பர் 29th மதியம் 2:30 ஆகுது. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கையிலே பயங்கர ஸ்னோ. ஸோ இந்த ஸ்னோவை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய், எப்போதுமே வீட்டுக்குள்ளேருந்தே எடுத்து காட்டினா வந்து உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காதே, இன்றைக்கி வெளியில் போகலாம், என் பசங்க வெளியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் ஸ்னோவில் இது வரலாம் இறங்குனதே இல்லைங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஏன்னா தண்ணி பட்டு அப்படி ட்ரெஸ்லாம் சொதச்சோதன்னு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வெளியில் போகலான்னு நினச்சேன். ஸோ நான் ஷூஸ் போட்டுட்டு வெளியில் போகிறேன். என் பசங்க ஆல்ரெடி பாருங்க எப்படி வெளியில் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் நான் ஷூ போட்டுக்கிறேன்.
குளூரவே குளூராதுங்க, ஸ்னோ வந்து குளூரவே குளூராது பசங்களுக்கு, நமக்கு தான் குளூரும். எங்க வீட்டு பின்னால போறதுக்கே நான் எவ்வளவு ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ட்ரெஸ் பண்ண. சரி உங்களுக்கு காட்டிடலான்ட்டு நான் அவசரமா பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, அதனால. ஐயோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க பசங்கள. என்ன பாருங்க விஷால் பாருங்க எப்படி படுத்து கிடக்குறான், அவனுக்கு குளிரவே குளிராது பாருங்க. பாப்பாவ ஏமா ஸ்லிட் பண்ணிட்டு வா, மேல இருந்து வா. எந்திரிமா, ஸ்னோ ஏஞ்சல் பண்றாரு. ஆ அங்க பாரு. ஆ எந்திரிங்க, புல் பண்ணிக்கோமா பாருங்க ஸ்னோ ஏஞ்சல். கை ஃப்ரீ சார். இப்போ எவ்வளோ இருக்கு ஸ்னோனு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. என்னுடைய இது வந்து இருக்குங்க, அரடி இருக்கும் ஒரு அவ்வளோ இருக்கும். இப்படிதான் இருக்கு எங்கள் வீட்டு பேக் யார்டு. சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் புளூர் தான், உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பா ஒன் மோர் டைம் என் பொண்ணுக்கு பண்ணிட்டு நான் உள்ள வந்து ஒரு டியூஸ்டேங்க, அதனால குப்பை வண்டியை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த குப்பை வண்டியை வந்து எடுத்து ட்ராஷ் கேனுக்கு டஸ்ட்பின் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எப்படியும் ட்ரெஸ் பண்ணது பண்ணிட்டேன், சரி அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் மூடில் வச்சு காட்ட முடியல. இங்கே பாருங்கள் ட்ராஷ் கேனவே, எங்கள் வீட்டு கராஜில் இடம் இல்லை, அதனால் ஒரே நிமிஷம் நான் க்ளவுஸ் கழட்டிட்டு ரிவர்ஸ் மூடில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் குப்பை தொட்டி வெளில வச்சுருக்கோமா, எங்கள் வீட்டு பார்க்கிங்லேருந்து இப்படி தான் இருக்குது. இதை எப்படி க்ளீன் பண்ணுவாங்கங்கிறதையும் க்ளீன் பண்ணையில் அந்த வீடியோவை காட்டுறேன். வண்டி வரும், க்ளீன் பண்ணுற வண்டி ட்ரக்கு, இன்னும் ஸ்னோ நிற்கலை அதனால் வண்டி வரல. ஸோ வந்தோடனே அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னென்னா இது வழியில் இருக்குது, அப்புறம் அந்த வண்டி அவன் மாட்டுக்கு போயிட்டானா நாங்கள் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் இப்போ இதை எடுத்து தள்ளி வைக்கிறதுக்காக வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தா நான் தள்ளி வச்சுட்டேன், எங்கள் வீட்டு வழியை விட்டுட்டோம்னா அவங்க வந்து எல்லாம் க்ளீன் பண்ண போவாங்க, அதனால வச்சுட்டேன் தள்ளி. பார்க்க ஊர் அழகாக இருக்குங்க, ஊர் அழகாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை, ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லைன்றதுனால இதை என்ஜாய் பண்ணுறோம், இல்லைன்னா இதில் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நார்மலாக இவ்வளோ ஸ்னோ இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்ருவாங்க, ஆஃபீஸ்லேயே முத நாளே சொல்லிவிடுவாங்க, நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, ஸ்னோ ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஆனால் என் பசங்களுக்கு மட்டும் குளிரவே குளிராதுங்க, எனக்கே தெரியுதான் தெரில, என் முகலாம் எப்படி ரெட் ஆகிடுச்சு பாருங்க. ஆனால் என் பசங்களுக்கு மட்டும் குளிர் தெரியவே தெரியாது பாருங்க. என் கால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கவர் ஆகிருக்குன்னு.
சாரி, ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இதை கிளப்பிட்டு இப்போ சொன்னாதான் ஒரு ஹாஃப் அன் அவரில் கிளம்புவாங்க பசங்க. பொண்ணு எப்படி இருக்கா பாருங்க, இங்கே பாருங்க, சுத்தம் வாங்கி பாருங்க. க்ளவுஸ் எல்லாம் அழுத்து அவுத்துட்டு கண்ணாடி எங்கேயோ அவ ஒரு ஷேப்பில் இருக்கா, கண்ணாடி ஒரு ஷேப்பில் இருக்கா. போ போதும் போங்க. இப்ப நான் காட்டுறேன் என் பொண்ணு ரூம்ல இருந்துங்க பாருங்க. எத்தனை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை வண்டி நிக்குது பாருங்க கிளீன் பண்றதுக்கு. இந்த மாதிரிதான் கிளீன் பண்ணுவாங்க. ஸோ சில இது ஸ்னோ கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஆக்சுவலா 2.5 hours ஆகும். அதனால வந்து இது எங்கள் கம்யூனிட்டியில் இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம வந்து பணம் கட்டிட்டோம்னா அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக்கெட் மணிக்காக வந்து ஒரு $20 $25 கொடுத்தா பசங்க வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் சான்சஸ் இருக்குது. காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, எங்கள் வீட்டு பக்கத்து வீடை கிளீன் பண்ண போகிறாங்க. நம்ம கார் செடி ஷட்டர் இருக்குல்ல, அதுலேருந்து 2 inches வந்து அவங்க தள்ளி தான் கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா ஷட்டரில் பட்டுருச்சுன்னா அப்புறம் அதுக்கு வீணாக போயிடுச்சுன்னா திருப்பி இது பண்ணுற மாதிரி இருக்குமேங்கிறதுனால. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஷட்டரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ எண்டு வரலும் வந்து அவங்க கிளீன் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இல்லைன்னா நம்ம அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கணும், நாளைக்கு கார் எடுக்கல ஐஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அடுத்து அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் வந்து கார் ஷெடை திறந்து வைக்க போயிட்டார். ஏன்னா நம்ம திறந்து கிளீன் பண்ணுவாங்கங்கிறதுக்காக போயிருக்கார், ஓடிருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் ரெடியாக இருக்கேன். வீட்டில் க்ளீன் பண்ணி எங்கள் வீட்டு வாசலில் கூட தள்ளிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு வந்து சின்ன இதை எக்யூப்மெண்ட்டை வச்சு பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நார்மலாக எல்லார் வீட்லேயும் பண்ணுறவங்க இப்படி தான் கையால் பண்ணணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் கையால் பண்ணான்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் ஸ்னோ ப்ளோயருங்க. இந்த கையால் கூட வச்சு ஷவல் வச்சு பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இது இந்த மிஷினை தூக்கிட்டு, ஏன்னா அவ்வளோ ஸ்னோவில் அந்த மிஷினை தூக்கிட்டு பண்ணுற ரெண்டு பேருமே லேடிஸு. அவங்க ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தூக்குறது வேற. நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. நார்மலாக அந்த ட்ரக்கு மட்டும் வந்தாலே போதும். ஆனால் வந்து இன்றைக்கி நிறைய ஸ்னோங்கிறதுனால இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இது புதுசாக இருக்குது, இல்லை இவங்க வேறு குரூப்பான்னு தெரியல. ஆக்சுவலாக ஓ வருஷம் வருஷம் இவங்க வந்து கான்ட்ராக்டை வேறு ஒருத்தவங்கக்கிட்ட கொடுப்பாங்க இந்த ஏரியாவில். ஸோ இந்த கான்ட்ராக்டிங் குரூப் வேறையான்னு தெரில. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பாருங்கள். நடக்கிற இடத்துல பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு நாள் ஆகிடும் எங்களுக்கு இந்த வேலை பார்க்கணும்னா. இந்த பாருங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க.
இவ்வளவுதாங்க கிளீன் பண்ணுவாங்க நான் கம்ப்ளீட்டலா கிளீன் பண்ண மாட்டாங்க இவ்வளவுதான் பண்ணிருப்பாங்க இதுக்கு மேல மிச்சத வந்து நாங்க தான் கிளீன் பண்ணிக்கணும் அந்த கீழ தர வரலாம் தெரியும்னா ஆனா நாங்க பண்ண மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் அதுவே இன்னைக்காவது ஒரு நாள் சூரிய பகவான் வந்து அருள் புரிவாரு அன்னைக்கு அது மெல்ட் ஆகிடும் நாங்க டச் பண்ண மாட்டோம் சும்மாவே நாங்க டச் பண்ண மாட்டோம் இதுல நாங்க வேலைக்கு போக வேண்டாங்கிறத சுத்தமா டச் பண்ண மாட்டோம் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து 2 இன்ச்சுக்கு மேல ஸ்னோ பெஞ்சாதான் வருவாங்க இல்லைனா வரமாட்டாங்க எப்படியா இருந்தாலும் நாங்க வந்து எங்க வீட்டு ஸ்னோவை கிளீன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம் அதனால நாங்க வந்து கிளீன் பண்ண மாட்டோம் அது அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் எங்க மனசு வந்து அதுவும் ஏன்னா எங்க வீடு நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங்னா நல்லா சீக்கிரம் மெல்ட் ஆயிடும் நார்த் ஃபேசிங் மெல்ட்டே ஆகாது எத்தனையோ நாள் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்றேன் என்ன ஆச்சுன்னா நான் ஆஃபீஸ் போகையில் வந்து ஸ்னோ இல்லைங்க நான் கிளம்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துருச்சு பாதியில் நல்லா அந்த எங்கள் வீட்டுக்கு டேர்ன் பண்ணுற எடுத்துகிட்டு வரையில என்னால் வண்டி நகர்த்த முடியல நான் அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நடந்து வீட்டுக்கு வந்தேன் அப்போ எத்தனையோ நாளும் எங்கள் வீட்டில் ஸ்னோவில் வண்டி மேலே ஏற்ற முடியாது கீழே நிறுத்திட்டு வண்டி வருவேன் அது 2 நாள் அங்கேயே கிடக்குமே தவிர நாங்கள் ஸ்னோவெலாம் க்ளீன் பண்ணி வண்டியெல்லாம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்